என்ன அலட்சியம் படுத்திட்டீங்கடா? வேணாமா புதியல் வேணாமா? என்ன அலட்சியம் படுத்திட்டீங்கடா? வேணாமா புதியல் வேணாமா? என்ன அலட்சியம் படுத்திட்டீங்கடா? வேணாமா புதியல் வேணாமா? அந்த பயங்கரமான கெட்ட கனவால டக்குன்னு எழுந்தா நாகராஜ். மறுபடியும் இதே கனவு? எதுக்கு ஒரே கனவு மறுபடியும் மறுபடியும் வருது அப்படி என்ன நினைச்சுக்கிட்டே படுத்துட்டான். நாகராஜ் சிறுசில்லா கிராமத்துல இருக்கிற பணக்காரன், ஊர் நாட்டமா ஆகுறது அவனோட ஆசை. ஆனா அவ பூர்வீகத்த ஆளுங்க எங்கிருந்தோ சிறுசிலாக்கு வந்ததால பணம் இருந்தாலும் ஊர்க்கார இல்லைன்னு ஒரே காரணத்தினால ஊர் நாட்டமா ஆக முடியல. என்ன கிராமத்து தலைவரோட நீங்க எதுலயும் கம்மி இல்ல. ஒரு 1000 ஏக்கர் வயல் இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கரை ஒரு விவசாயிக்கு கடனா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அப்படி கொடுத்தேன். அந்த மாதிரி விவசாயிங்க வேற வழி இல்லாம ஊர் தலைவரை உங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. உன்னோட யோசனை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா 1000 ஏக்கர் வாங்குறதுக்கு காசு என்கிட்ட இல்லையே. நாகராஜுக்கு சக்கரி நம்பிக்கையானவ, எப்பவும் நாகராஜ் கூடவே சுத்திட்டு இருப்பான். ஒரு நாள் ரெண்டு பேரும் என்னென்னவோ பேசும்போது நாகராஜுக்கு வர கெட்ட கனவு பத்தி சொன்னான். அந்த கனவு வர்றதுக்கு முன்னாடி வீட்டுல யாரோ இருக்கிற மாதிரி கொலுசு சத்தம் கேட்டுச்சுடா. அப்புறம் இந்த விஷயத்த இத்தனை நாள் எதுக்கு என்கிட்ட சொல்லல? கண்டிப்பா உங்க வீட்டுல புதையலு தங்கம் கண்டிப்பா இருக்கும். புதையலோ? ஆமா, புதையல் இடத்துல இல்லைன்னா புதையல் வாரிசு இருக்கிற இடத்துல ராத்திரி கொலுசு சத்தம் கேக்குமா? கண்டிப்பா உங்க வீட்டுல புதையல் இருக்கும். அப்படியா? இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்க தோண்டணும்? அதை சொல்லணும்னா சுத்ரவித்தியை தெரிஞ்ச மந்திரவாதி இல்லைன்னா தேவதா உபாசனை தெரிஞ்சுக்கிற சித்தரால மட்டும்தான் ஆகும். அந்த மாதிரி ஆட்கள் யாருமே தெரியாது சக்ரி. எனக்கு ஒரு மந்திரவாதி தெரியும், அவனை நான் கூட்டிக்கிட்டு வரேன். அப்படின்னு அடுத்த நாள் ஒரு மந்திரவாதிய நாகராஜ் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. ஐயா, இவங்க பேரு காலாத்ரி, புதையில ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. காலாத்ரிக்கு அவனுக்கு அப்பப்போ வர கனவு பத்தியும் சலங்க சத்த பத்தியும் விவரமா சொன்னான். காலாத்ரி அந்த வீட்டு நடுவுல 7 பானையில வேப்பெண்ணெய், வேப்பன் தண்ணி, கள்ளிப்பூ பால், கடுகு, மாயில, பண்ணி விட்ட சாதம் ஒரு ஒரு பானையில போட்டு 7வது பானையில நாய் எலும்பு ஓடு வச்சு விப்ரவம் பிரவம் தாவோஜ தவம் நிதிஹம் ரத்னமால அகோச்சகச்ச ஸ்வாஹா பிரேத பயணம் தாவோஜ தவம் அப்படின்னு மந்திரம் சொன்னதும் வீட்டுல எல்லா பக்கத்துல இருந்தும் ஒரே வாட்டி ஜல் ஜலன்னு சலங்க சத்தத்தால வீட்டுல பொருட்கள் எல்லாம் அசைய தொடங்கிச்சு. என்ன அலட்சியப்படுத்திட்டீங்களா? வேணாமா நிதி வேணாமா? என்ன அலட்சியப்படுத்திட்டீங்களா? வேணாமா புதையல் வேணாமா? இருக்கு புதையல் இருக்கு, உங்க வம்சத்தோட புதையல் இருக்கு, ஆனா அது இங்க இல்ல. அப்புறம் எங்க இருக்கு அந்த புதையல? அது தெரிஞ்சுக்கணும்னா மார்ச்சாலார்ப்பண மந்திரத்தை போடுறாகணும், அதுக்கு வர அமாவாசை வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நாகராஜ் காலோட பெற விரல் நகம் தலைமுடி எடுத்துக்கிட்டு அவ இருக்கிற கார்கார் மலைக்கு போயிட்டா. ஐயா கண்டிப்பா காலாத்ரி புதையல கண்டுபிடிப்பாங்க. நமக்கு புதையல் கிடைச்சதுன்னா நீ சொன்ன மாதிரியே 1000 ஏக்கரை வாங்கி அந்த வயல விவசாயிகளுக்கு குத்தகைக்கு கொடுத்து தலைவர் ஆயிடுவேன். அப்புறம் நான் எங்க போறது? உனக்கு அதுல கொஞ்சம் கொடுக்குறேன்டா. இது இப்படி இருக்கும்போது சிறுசிலக்கு ரொம்ப தூரமா தெல்காவிங்கிற கிராமத்துல சுமன் சைத்ரான்னு அண்ணன் தங்க இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நோயால இருந்துட்டாங்க. சுமன் ஜமீன்தாரோட மாட்டு கொட்டாயில வேலை செஞ்சு தங்கச்சிய ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருந்தா. சுமந்த் ரொம்ப அப்பாவி, சைத்ரா ரொம்ப தைரியசாலி, அண்ணன் அவளுக்கு ரொம்ப உயிர். அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா கொடுத்த சின்ன வீடை தவிர சொத்து வேற எதுவுமே இல்லை. அந்த வீட்டு கொள்ளையில அப்பா அம்மாவை சமாதி பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் ஊர் நாட்டாம சுமந்தை கூப்பிட்டு ரங்கண்ண தாத்தாவோட பட்டணத்துக்கு போய் எருவை வாங்கிட்டு வர சொன்னாரு. ரங்கண்ண தாத்தாவோட சேர்ந்து மாட்டு வண்டியில பட்டணத்துக்கு போய் எருவை வாங்கினதும் தங்கச்சிக்காக டவுன் பசார்ல மண்ணு வளையல் வாங்கிட்டு இருந்தா. மண்ணு வளையல் இல்லடா, தங்கச்சிக்கு தங்க வளையல் வாங்கிக்கோ. நாளைக்கு கல்யாணம் பண்ணணும்னா பொண்ணுக்கு தங்கம் ரொம்ப முக்கியம்டா. எவ்வளோ அதிக தங்கம் இருக்குமோ அவ்வளோ நல்ல மாப்பிள்ள கிடப்பா. தாத்தா பேச்ச கேட்டு சிந்தனை பண்ண ஆரம்பிச்சா சுமந்த். இப்ப வரைக்கும் தங்கக்காக துளி தங்க கூட வாங்கல,
எப்படியாவது நிறைய தங்கத்தை வாங்கி பெரிய வீட்டு பையனோட தங்கக்கு கல்யாணம் செய்யணும்னு முடிவெடுத்தான். சாயந்தரம் ஊர் நாட்டாம கொட்டாயில வேலை முடிஞ்சதும் ஊர் வெளிய கிணத்து வெட்டுற வேலைக்கு சேர்ந்து கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு பணத்தை சேர்க்கிறான். இந்த விஷயம் தெரிஞ்சா தங்க கஷ்டப்படுவான்னு யாருக்கு தெரியாம சாயந்தரம் கூலி வேலை செய்யறான். அமாவாசை ராத்திரி அங்க கார்கா மலையில காலாத்திரி மார்ஜால தந்திரம் பண்ணிட்டு இருக்கான். நாகராஜ் முடி நகோ அக்னியில போட்டு வந்த புகைய செத்த பூனைக்கு தூபமா காட்டி விப்ரமம் பிரவம் தவாச்ச தவம் வாச்சால மரண சுவாசே ஆகாச்ச கச்ச ஸ்வாஹா பிரேதயதனம் தவாச்ச தவம். அந்த மந்திரத்தை படிச்சதும் செத்த பூனைக்குள்ள கருப்பு ஆத்மா மாதிரி சக்தி பூந்துடுச்சு. பூனை எழுந்து பயங்கரமா கத்துது. அதோட கண்ணு நெருப்பு மாதிரி தகதகன்னு எரியுது. ராட்சச பல்லோட இருக்கு. ருத்ரமாச்சாலா போ, அந்த வம்சத்துக்கு சேர்ந்த நிதி எங்க இருக்குன்னு கண்டுபிடி போ. அந்த கருப்பு பூனை நடந்துகிட்டே போகுது. குகைக்குள்ள காலாதிரி அஞ்சல கண்ணாடி முன்னாடி வந்து பூனை போற வழிய கவனிக்கிறான். ரெண்டு நாளைக்கு அப்புறம் அந்த பூனை தெல்காவில சுமந்தவங்க வீட்டை ஏறி ஜோரா கத்திக்கிட்டு பச்சையான ரத்தத்தை கக்கி செத்துடுச்சு. எல்லாம் அஞ்சனத்துல பாக்குறா காலாதிரி. நிப்புலா புதையல் என்ன ஆச்சு? அதை எப்படி அடையணும்? எரியிற பிசாசு சொல்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் குகைய விட்டு நாகராஜ் கிட்ட போய் நிதி இருக்கிற இடத்த பத்தி சொன்னான். புதையல் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. செல்காவுல ஊருக்கு கடைசியில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு கீழே இருக்கு. ரத்னத்தோட புதையல நெருப்பு பேய்கள் காவல் காக்குது. இன்னும் ரெண்டு அம்மாவாசையில புதையில விட்டு அது போயிருமா? அதுக்குள்ள அதை வெளியே எடுத்து உன் வம்சத்தோட ரத்தத்தால தொடச்சி விடுதலை மந்திரத்தை போடணும். இல்லைன்னா அந்த நிதி பஸ்மமாயிடும். அதுக்குதான் நெருப்பு பிசாசு உன் கனவுக்கு வந்து புதையில எடுத்துக்கோன்னு உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. அது சரி, எங்க ஐயாவுக்கு அந்த தெலகா ஊருக்கு என்ன சம்பந்தம்? ஆறு தலைமுறைக்கு முன்னாடி எங்க முத்தாத்தாவோட தாத்தா சந்திரதேவ் மகாராஜும் கஜானையில கோஷாதிகாரியா வேலை பார்த்தாங்க. சூனியம் தீம வேலையெல்லாம் பண்றான்னு தெரிஞ்சு ஊருக்காரங்க பார்க்கும்போதே தூக்கில ஏத்தி கொன்னுட்டாங்க. அந்த அவமானத்தால குடும்பத்தோட அந்த ஊரை விட்டு சிறிசில்லா ஊருக்கு வந்துட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா இந்த ஊருக்காரங்க யாருமே எங்களை மதிக்க மாட்டாங்கன்னு இத்தனை வருஷம் நான் யாருக்குமே சொல்லல. நீங்க சரின்னு சொன்ன. எனக்கு தெரிஞ்ச நாலு பேரை தலகாவுக்கு அமுச்சு வைக்கிறேன். அந்த வீட்டில் இருக்கவங்கள கொன்னு புதையலை எடுத்துட்டு வருவாங்க. புதையல்னா ஆட்டத்தில் இருக்கிற ஊருகா பொட்டலன்னு நினைச்சியா? அப்படி போய் எடுக்கிறதுக்கு 28 அடி குழி தோண்டணும், பந்துல விமுக்திக்கு ரத்த பலி கொடுக்கணும். அப்படின்னா அந்த வீட்டை வாங்கணும். அவ விக்கிறான்னு சொன்னா இப்பவே நான் அதை வாங்கிறேன். அவ வீட்டை விக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டான். திடீர்னு எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்குற, வீட்டை விற்கிறேன்னு சொன்னா சந்தேகப்படுவான். நான் நாளைக்கு தெல்காவ போய் என்ன பண்ணா வீடு சொந்தம் ஆகும்னு கண்டுபிடிக்கிறேன். அதுக்குள்ள நீங்க ரத்த பலிக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு காலாதிரி தெல்காவுக்கு கிளம்பிட்டா. பூனையோட காலடிகள் காலாதிரி கண்ணுக்கு மின்னிக்கிட்டு தெரியுது. அவ அது பின்னாடியே போறான். காலாதிரி ரொம்ப நல்லவன்டா, ஒண்ணுமே கேட்காம எல்லாத்தையும் நமக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஏன் காலாதிரிக்கு புதல்ல இருக்கிற வந்தர வஜ்ரம் வேணுமா? அதால நெருப்பு பிசாசன் ஆதீனம் பண்ணிக்கலாமா? ஓ அவ்வளோதானா, கொடுத்துடலாம் போ அப்படின்னு நினைச்சு ரத்த பலிக்கு காலாதிரி சொன்ன ஏற்பாடு செய்ய கார்கார் மலைக்கு போனாங்க. அங்க காலாதிரி ரெண்டு நாள் பயணத்துக்கு அப்புறம் தெல்காவ் பாலைவனத்துக்கு பக்கத்துல இருக்கிற அடவிக்கு போய் விப்ரவம் பிரவம் தவாச்ச தவம் ரூபஸ்வரூபமாலே அகச்ச கச்ச ஸ்வாஹா பிரேத்த யத்தனம் தவாச்ச தவம் அப்படின்னு சொன்னதும் காலாத்திரி உடம்பு ஒரு வயசானவரா மாறிடுச்சு. ஒரு பெரிய மரத்துக்கு கீழே சின்ன வீடை உருவாக்கினான். ஊருக்குள்ள போய் கடைசி வீட்டுல போய் பார்த்தா செத்த பூனை எலும்பு கூடியிருக்கு. அந்த ஊர்லயே ரெண்டு நாள் இருந்து அந்த வீட்டுல யார் இருக்காங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான்.
ஒரு ராத்திரி சுமந்த் வர வழியில கீழே விழுந்து தலைக்கு அடிபட்டு வழியில துடிக்கிற மாதிரி நடிக்கிறான். அதை கேட்டு சுமந்த் உடனே தாத்தா கிட்ட போய் தண்ணிய கொடுத்து, ஐயோ தலைக்கு அடிபட்டு இருக்கு, வாங்க உங்க வீட்டு வரைக்கும் நான் விடுறேன். காலாத்ரி சுமந்த காட்டுக்குள்ள பெரிய மரத்துக்கு கீழே இருந்த சின்ன குடிசைக்கு கூட்டிட்டு போய், இதாப்பா என்னோட வீடு, எனக்கு ரொம்ப உதவி பண்ணி, உனக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு தோணுது. எனக்கு ஒன்னு வேணத்ததா, என்ன இவ்வளவு வயசாயிருக்கு, நீங்க எதுக்கு காட்டுல தனியா இருந்தீங்க? நீங்க ஊருக்குள்ள ஜனங்க கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுவாங்கல்ல? நிஜந்தாப்பா, என்னோட வீடு இந்த மரத்தை நான் விட்டு வர முடியாது. ஆமா, இந்த ராத்திரில நீ எங்க போய்கிட்டே இருக்க? சுமந்த் அவ தங்கைக்காக பண்ற எல்லா வேலை பத்தியும் சொல்லி, தங்கச்சி கல்யாணத்துக்கு நிறைய தங்கம் வாங்கணும்னு எனக்கு ஆசை, ஆனா என்ன வேலை பண்ணாலும் தங்கம் வாங்குறதுக்கு காசே சேர மாட்டேங்குது. உன்னை பார்த்து ரொம்ப பாவமா இருக்கு, வா வெளிய வா அப்படின்னு கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு வெளியே இருந்த மரத்துல ஒரு பழத்தை பிச்சு கொடுத்து, இந்த இத வாங்கிக்கிட்டு உன் தங்கச்சிக்கு மோதிர வாங்கிக்கோ. தாத்தா இந்த பழத்துக்கு மோதிர கொடுப்பாங்களா? இந்த பழத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, உள்ள இருக்கிற தங்க கொட்டைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பழத்தை பிச்சா உள்ள தங்க கொட்டை இருக்கு. அத பார்த்து ஆச்சரியப்பட்டு, இது என்ன பழம் தாத்தா, தங்க கொட்டை எப்படி இருக்கு? இந்த மரத்துக்கு ஒவ்வொரு மாசம் ஒரு பழம் வரும், அதுல தங்க கொட்டை இருக்கும். ஆனா மரப்பக்கத்துல இருக்கிற வீட்டுல யாராச்சும் இருந்தா மட்டும்தான் காய்க்கும், இல்லன்னா ஒரு மாசத்துல மரம் வாடி செத்து போயிரும். அதுக்குதான் தனியா இருக்க விருப்பம் இல்லைன்னாலும் இந்த மரத்தை நான் காப்பாத்த இங்கேயே இருக்க. அப்படியா? அப்புறம் உனக்கு யாருமே இல்லையா? எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லப்பா. அதுக்குதான் ஒவ்வொரு மாசம் வர்ற தங்க கொட்டிய பட்டணத்துல வித்து ஏழைங்களுக்கு துணி அரிசி கொஞ்சம் வாங்கி தருவேன். நீங்க ரொம்ப நல்லவங்க தாத்தா, நான் பண்ண சின்ன உதவிக்கு விலை உயர்ந்த பரிசு கொடுக்குறீங்க. என்னப்பா பண்றது, எனக்கு வயசாயிடுச்சு, இன்னைக்கும் நாளைக்கும் செத்துருவேன், என் கூட வயசு செடி கூட செத்து போயிரும். சரி, இந்த செடிக்கு முதலாளியா நீ ஆறியா? உனக்கு தேவைப்பட்ட தங்கத்தை எடுத்துக்கிட்டு உன் தங்கச்சி கல்யாணம் நடத்து, மீதி இருக்க தங்கத்தால ஏழைகளுக்கு உதவி பண்ணு. சரி தாத்தா, அப்படியே பண்றேன். ஆனா இந்த வீடு இந்த மரம் சும்மா கொடுக்க கூடாது, அதுக்கு பதிலா நீ எனக்கு கூட உன்னோட வீடு இல்ல வயலோ தானமா கொடுக்கணும். அப்படி தானமா வாங்கினாதான் இந்த மரத்துக்கு நீ முதலாளியா ஆவ. சரி தாத்தா, என் வீட உனக்கு கொடுக்கறேன், உன் வீட எனக்கு கொடு, ஊர்ல எல்லாரும் கூட நீ இரு, நானும் என் தங்கச்சியும் இந்த வீட்டுல இருக்கோம். சரிப்பா, ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோ, இந்த தங்கச்செடி ரகசியத்தை யாருக்காச்சும் நீ சொன்னா உன் கூட பிறந்தவங்க இல்லன்னா உன்னை பெத்தெடுத்தவங்க ரத்தம் கக்கி செத்துருவாங்க. எனக்குன்னு யாருமே இல்ல, அதனால இந்த ரகசியத்தை சொல்ற. சரி தாத்தா, ஆனா ஒரு கட்டளை, உனக்கு என் வீடு கொடுத்ததும் வீட்டு பின்னாடி இருக்கிற எங்க அப்பா அம்மா சமாதிய நீ ஒன்னும் பண்ணக்கூடாது. எனக்கு அதுல என்னப்பா வேலை இருக்கு, இன்னைக்கோ நாளைக்கோ போற உயிர் என்னோடது, நான் செத்ததும் உன் வீட நீயே வாங்கிக்கோ சரியா அப்படின்னு அவனோட பேச்சால சுமந்த மயக்கி, அடுத்த நாள் ஊர் நாட்டம் முன்னால ஒருத்தரோட வீட்டை இன்னொருத்தர் மாத்தி வாங்கி பதிவு செஞ்சுக்கிட்டாங்க. திடீரென அண்ணா வீட விட்டதால சைத்ரா கோவமா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான, எவ்வளவு நல்ல வீட வித்துட்டு காட்டுல இந்த வீட வாங்கிருக்க. உனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது தங்கச்சி, இந்தா இந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு கம்மல் கைக்கு வளையல பண்ணிக்கோ, அடுத்த மாசம் இன்னொரு தங்கத்தை நான் கொடுக்கறேன் அப்படின்னு வெளியே போய் அந்த மரத்து மேல இன்னும் ஏதாவது பழம் கிடைக்குமான்னு தேடிட்டே இருந்தான். அவனோட விசித்திரமான நடவடிக்கைய அந்த தங்க கொட்டிய பார்த்து சைத்ராவுக்கு சந்தேகம் வந்தது. அப்போத்துல இருந்து அவங்க அண்ணாவை கவனிச்சுக்கிட்டே இருந்தா. அங்க தாத்தா ரூபத்துல இருந்து உண்மையான ரூபத்துக்கு வந்து நாகராஜ் சக்கரியோட வீட்டுக்குள்ள நிதிக்காக தோண்டறா. வெளிய மட்டும் வீட்டுல தாத்தா ஒருத்தனே இருக்கிற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சு ராத்திரி தோண்டுவாங்க. அப்படி தோண்டி தோண்டி
கொள்ளையில இருந்த சுமந்தோட அம்மா அப்பா சமாதிய கீழே இருந்து தோண்டிட்டாங்க. மண்ட ஓடுல இருந்து ஆத்மா வெளியே வந்து பறந்துகிட்டே போய் அந்த வீட்டு கொள்ளையில மரத்துல தொங்கிட்டு இருக்கு. நிதி இருக்கிற பெரிய இரும்பு பெட்டி கிடைச்சது. அதுக்குள்ள இருந்து நெருப்பு பிசாசுங்க வேகமா வெளியே வந்து, சிறை விடுதலைக்கு நாளைக்கு அமாவாசை நல்லது, எங்களையும் நிதியையும் எங்களை காவலுக்கு வச்சவனோட ரத்தத்தோட எங்க வயிற நெருப்பினா அப்போ நிதிய விட்டு போயிடுவோம், இல்ல நிதி சாம்பலா மாறி போயிடும் அப்படின்னு சொல்லி போயிடுச்சு. திடீரென ஊருக்குள்ள போன பிசாச பார்த்து பயப்பட்டு ஊருக்குள்ள ஜனங்க ஓட தொடங்கினாங்க. அவங்க கையில ஒரே ராத்திரில 8 பேரு செத்துட்டாங்க. இதையெல்லாம் மௌனமா பார்த்துட்டு இருந்த சுமந்தவங்க அம்மா அப்பா ஆத்மா பறந்துகிட்டு மந்திர பாட்டி கிட்ட போய், காப்பாத்துங்க பாட்டி காப்பாத்துங்க, தெலுங்காவ பிசாச்சு வந்து தாக்குது, காப்பாத்து பாட்டி காப்பாத்து அப்படின்னு அங்க நடந்ததெல்லாம் சொல்லி பாட்டிய தெலுங்காவுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ராத்திரி ஆனது. இரும்பு பெட்டி சுத்தி திரியிற நெருப்பு பிசாசுங்க எகிரிக்கிட்டே வெளியே வந்து ஊருக்குள்ள திரியுது. காலாதிரி நாகராஜ பெட்டி மேல படுக்க வச்சு ரத்த பலிக்கு தயார் பண்றா. என்ன இது, எனக்கு கட்டுப்பட்டீங்க, கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து புதையில நீங்க தடவை, கயிறுல என்ன எதுக்கு நீங்க கட்டி போட்டீங்க? கொஞ்சம் ரத்தம் இல்லடா முட்டாள், பந்தன விபக்தி பண்ணணும்னா உன் வம்சத்துக்காரனை பலி கொடுக்கணுமா? உனக்கு சொல்லிக்க யாருமே இல்ல, அதுக்குதான் உன்ன ரத்த பலி கொடுக்குறோம். நீ செத்ததும் மொத்த புதையில ரெண்டு பேரும் பங்கு போடுவோம். இன்னொரு மணி நேரத்துல உன் உயிர் போக போகுது, தயாராரு. ஏமாத்திட்டீங்க சக்ரி, உன்னை எவ்வளவு நம்புன, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. வாய மோடு. விப்ரமம் பிரமம் தவோஜ தவம் ரக்த அர்ப்பணமால அகச்ச கச்ச ஸ்வாஹா பிரேத யக்னம் தவோஜ தவம். ஒரு நெருப்பு பிசாசிய பிடிச்சு பாட்டி பேதாள கோலத்துல சிறை செஞ்சு, சொல்ல எதுக்கு இந்த ஊருக்குள்ள வந்தீங்க, யார் நீங்க? நாங்க நெருப்பு பிசாசுங்க. 120 வருஷத்துக்கு முன்னாடி சந்த தேவராஜு கஜானாவுக்கு மந்திரியா இருந்த அமரேந்திரா மந்திர தந்திரத்துல ரொம்ப சிறந்தவங்க. அந்த விஷயம் தெரியாத சந்திரதேவ் கஜானா பொறுப்ப அமரேந்திரா கிட்ட கொடுத்தாரு. ஒரு நாள் அமரேந்திரா கஜானாவில விலவாசியான பொருட்களை எடுத்துக்கிட்டு அதை அவ வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சு அவ மந்திர சக்தியால 121 வருஷத்துக்கு சிறை செஞ்சு எங்களை காவலுக்கு வச்சான். அப்படின்னா அவன் நினைச்சாலும் 121 வருஷத்து வரைக்கும் அந்த நிதி இருக்கிற பெட்டிய திறக்க முடியாது. ஒருவேளை திறந்தாலும் அதுக்குள்ள இருந்த வைர வைடூரியம் நிலக்கரியா மாறிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அமரேந்திரா கஜானாவில பொருட்களை திருடிட்டான்னு தெரிஞ்சு ராஜா தூக்கு தண்டனை கொடுத்து கொண்டிட்டாரு. அந்த அவமானத்துல நிதி பத்தி தெரியாத அவங்க சொந்தக்காரங்க இந்த ஊரை நிதி இருக்கிற இந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க. சில வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீட்டை வேற யாரோ வாங்கினாங்க. 120 வருஷத்துக்கு நிதியோட நாங்களும் விடுவிக்கப்பட்டோம். விடுதலை கிடைச்ச வருஷத்துக்குள்ள எங்களை மந்திர சக்தியால காவல் வச்ச வம்சத்தால ரத்த பலி கொடுத்தா நிதியை அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவோம். இவ்வளவு நாள் காவல் காத்து திடீரென விடுதலையானதும் பசியால ஊர்ஜனங்களை தாக்கினோம். தங்கத்தாச தங்க மரத்து பழத்தால சுமந்த அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி எப்படி காலாதிரி ஏமாத்தி அவங்க வீட்டை வாங்கிட்டான்னு விஷயத்த சொல்லிச்சு நெருப்பு பிசாசு. நடந்ததை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பாட்டி கொஞ்ச கூட நேரத்தை கடத்தாம மந்திர கோலால நெருப்பு பிசாச சாம்பலாக்கிட்டாங்க. குழிக்குள்ள போய் பார்த்தா அதுக்குள்ள நாகராஜா பலி கொடுத்துட்டாங்க. பெட்டியில இருந்த நிதியை பார்த்துக்கிட்டு மந்திரவாதி சக்ரி சந்தோஷப்படும் போது மந்திர பாட்டி உள்ள வந்து ரெண்டு பேரையும் சிறை செஞ்சு ஊரு மத்தியில கட்டி போட்டாங்க. பிரவம் விப்ரவம் தவோஜ தவம் காலபுர பிசாச்சி அகாச்ச கச்ச ஸ்வாஹா
பிரேத யதனம் தவாஜதவம். மந்திரத்தை படிச்சு பாட்டி மேல பிசாசங்களை ஏவினா. பாட்டி அவங்கள சாம்பல் செஞ்சு மந்திர பாட்டி முன்னாடி விளையாட்டு காட்டுறிய. நீ அனுப்பின பிசாசங்களோட நான் சின்னப்பவே கோலி விளையாடி இருக்கேன்டா அப்படின்னு மந்திரவாதியே அங்கே கொண்டுட்டாங்க. இவனாலதான் அந்த நெருப்பு பிசாசுங்க கையால அப்பாவிங்க செத்துட்டாங்க. இவனை உயிரோட சமாதி செய்யுங்க அப்படின்னு சக்கரிக்கு சமாதி கட்டினாங்க. அந்த நிதியில கொஞ்சம் சைத்ரா சுமந்துக்கு கொடுத்து மீதிய ஊர் நல்லதுக்காக பயன்படுத்த நாட்டாமுக்கு சொல்லி மந்திர பாட்டி போயிட்டாங்க. நிதிக்காக தோண்ன சமாதிய மூடிட்டு அப்பா அம்மா சமாதிய திருப்பி கட்டினா சுமந்த். இப்போ இருக்க அந்த தாத்தா கொடுத்த தங்க கொட்டை ரேஜ புலமரம் பொய்னு நினைக்கும் போது நம்ப முடியல. அந்த கொட்டை நிஜமாவே தங்கம் அண்ணா, ஆனா அவ சொன்ன மரத்தோட கதைதான் பொய்னா. நல்ல வேலை மந்திர பாட்டி வந்தாங்க, அப்பா தப்பிச்சிட்டோம்.